சகோதரர் சாம்சன் பால் அவர்கள் பாண்டிச்சேரியை மையமாக வைத்து தேவனால் பயன்படுத்தப்படும் தேவ ஊழியர். அநேக ஆண்டுகளாக ஜீவ நீரோடை ஊழியத்தை ஆவிக்குரிய நூல்கள் வாயிலாக நிறைவேற்றி வருகிறார். சிறப்பாக வருடாந்திர தியான நூல் வெளியிட்டு வருகிறார்கள். இதோ சகோதரர் சாம்சன் பால் அவர்களின் தேவ செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவளாக வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களோடிருந்து உங்களை தம்முடைய ஆசீர்வாதத்தின் பாதையிலே தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த மாலை வேளையிலும் கூட நாம் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம். அன்று சீடர்களை தம்முடைய பாதப்படியிலே அழைத்து வைத்து அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசித்த அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நம் மத்தியிலே இருக்கிறார். அவரை நம்முடைய கண்கள் காணாவிட்டாலும் கூட அவருடைய கண்கள் நம்மை காணுகிறது. இந்த மாலை வேளையிலே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் அவருடைய கண்கள் காண்கிறது. மனிதர்களுக்கு மறைவாக இருக்கிற நம்முடைய உள்ளத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் ஆண்டவருடைய கண்களுக்கு மிகவும் வெளியரங்கமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு உணரப்படாமல் போன நம்முடைய இதயத்தினுடைய உணர்வுகள்லாம் ஆண்டவருடைய கண்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் வந்து, ஆண்டவரே இந்த இரவிலும் கூட என்னோடு பேசும் என்று நாம் கேட்போமா? வாஞ்சையோடு, தாகத்தோடு, தவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கின்றது. தேவனுடைய வார்த்தைகளின் வழியாகத்தான் ஆசீர்வாதம், தேவனுடைய வசனங்களின் வழியாகத்தான் வாழ்க்கை உயர்வுகள். அந்த ஆசீர்வாதத்தின், அந்த உயர்வின் அனுபவங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகும். வல்லமையாக நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்படியாக நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களுக்குள்ளாக வந்து கிரியை செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போமா. வறண்டு போன நம்முடைய உள்ளத்தினை ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு வற்றாத ஜீவநதியாக பாய்ந்து நம்மை செழிப்பாக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் இந்த நாளிலும் பேசுவார். ஆண்டவரே வாரும், நீர் என்னோடு பேசும் என்று நம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா. பக்தர்கள் போற்றி தோதித்தேடும் உன்னத தேவனின் நாமமதே. உத்தம பக்தர்கள் போற்றி தோதித்தேடும் உன்னத தேவனின் நாமமதே. உலகெங்கும் ஜொலித்தேடும் நாமமதே. உலகெங்கும் ஜொலித்தேடும் நாமமதே. இயேசு என்ற தேரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். இயேசு என்ற தேரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமதே. சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமதே. தடை முற்றுமாகற்றிடும் நாமமதே. தடை முற்றுமாகற்றிடும் நாமமதே. இயேசு என்ற தேரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். இயேசு என்ற தேரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறேன். நீர் எங்களை எவ்வளவாய் நேசித்தீர் என்பதை உம்முடைய சிலுவையின் மூலமாக, நீர் ஏற்றுக்கொண்ட சிலுவையின் மூலமாக, அந்த சிலுவையில் உம்முடைய இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக, உம்முடைய ஜீவனை கொடுத்ததின் மூலமாக எங்களுக்கு விளங்க பண்ணினீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பை புரிந்து கொள்வதற்காக நீர் சிலுவை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. அன்புள்ள ஒரு தெய்வமாக நாங்கள் உம்மை பார்க்கிறோம். இந்த அன்புள்ள தேவன் இன்று எங்களை வழிநடத்துவதற்கு வாஞ்சையுள்ளவராக, எங்களுக்கு வழிகளை காண்பிப்பதற்கு மிகுந்த ஒரு ஆர்வம் கொண்டவராக எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வாரும், எங்களோடு பேசும். உம்முடைய ஆலோசனைகளும் உம்முடைய வழி நடத்துதல்களும் உம்முடைய போதனைகளுக்கும் எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்தவர்களாக உம்முடைய
பாதபடியிலே மண்டியிட்டு உடைய வார்த்தைகளுக்காக மன்றாடுகிறோம். இதோ கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைய தினம் உடைய வார்த்தைகள் புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளையும் கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு இருந்து உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த விண்ணப்பத்தை உடைய பாதத்தில் வைக்கிறோம் பிதாவே, ஆமீன். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு ஏதுவாக ஒரே ஒரு வசனத்தை நாம் தெரிந்து கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6 34 வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6 வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கத்தை நாம் பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். அவருக்கு நேரமில்லாத அளவிற்கு மிகுதியான ஜனங்கள் அவரிடத்திலே வந்து அவருடைய நன்மைகளை அவருடைய கிருபைகளை தேடுகிறார்கள். அவரிடத்திலே ஒரு கூட்டம் மக்கள் ஆவலாக அவரை தேடி வந்த பொழுது அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேய்ப்பரில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கத்தை நாம் பார்க்கிறோம். மனதுருகுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஜனங்களுடைய நிலைமையை பார்த்த உடனேயே அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய மனதுருக்கம் வருகிறது. ஆனால் இந்த மனதுருக்கத்தை தொடர்ந்து அவரிடத்திலிருந்து என்ன வெளிப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் மேல் அவர் ஒரு இரக்கம் கொள்ளுகிறார், தயை கொள்ளுகிறார், அவர்களுக்காக மனதுருகுகிறார். அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவராக அவருடைய இருதயத்திற்குள் இருப்பதை நன்கு புரிந்து கொண்டவராக அவர் மனதுருகி என்ன செய்ய வருகிறார்? முதலாவது அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசிக்க ஆரம்பித்தார். He started teaching them so many things. பல விஷயங்களை குறித்து பேச தொடங்கினார். பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கத்தை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிலும் இந்நாட்களிலே ஆண்டவருடைய மனதுருக்கத்தை குறித்து நாம் மிகுதியாக கேள்விப்படுகிற வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய மனதுருக்கத்தை நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம். ஆனால் பல நேரங்களிலும் ஆண்டவருடைய மனதுருக்கத்தை நாம் கேள்விப்படுகிற பொழுது ஆண்டவருடைய மனதுருக்கத்தினுடைய விளைவு அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிற அற்புதங்கள் மட்டுமே என்று நினைத்து விடுகிறோம். ஆண்டவர் மனதுருகிவிட்டால் அடுத்ததாக உடனேயே அற்புதத்தை தான் செய்வார் என்று நாம் முடிவு கட்டி விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய மனதுருக்கம் என்பது அற்புதங்களை செய்வதற்கு மட்டுமே அவர் எப்பொழுதும் தூண்டிக்கொண்டிருக்கவில்லை. நீங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு வேத பகுதிகளையும் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய மனதுருக்கத்தை அவர் தனக்குள் உணர்கின்ற பொழுதெல்லாம் ஜனங்களுக்காக இறங்கின பொழுதெல்லாம் உடனே அற்புதத்தை செய்துவிடவில்லை. அதற்கு முன்பாக அவர்களோடு அவர் பேச ஆரம்பிப்பார், அவர்களுக்கு அவர் உபதேசிக்க ஆரம்பிப்பார், அவர்களுக்கு பல காரியங்களை போதிக்க ஆரம்பிப்பார். அவருடைய மனதுருக்கத்தினுடைய விளைவாக அவரிடத்திலிருந்து உபதேசம் கடந்து வருகிறது, போதனைகள் கடந்து வருகிறது. ஏனென்றால் அவர்களுடைய சூழ்நிலைக்கு அவர்கள் இருக்கின்ற நிலைமைக்கு அவர்களுக்கு அப்பொழுது உபதேசம் வேண்டும், போதனைகள் வேண்டும். அவர்கள் பல காரியங்களை குறித்து தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே உணர்கிறார். நாம் மனதுருக்கம் என்றவுடனே அற்புதத்தை தான் அடுத்தது எதிர்பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் மனதுருகி என்ன செய்கிறாராம்? போதிக்க ஆரம்பிக்கின்றார். ஆண்டவர் ஏன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கின்றார்? ஏன் உபதேசிக்க ஆரம்பிக்கின்றார்? இன்று நமக்கு உபதேசங்களை விட ஆண்டவருடைய அற்புதங்களும் ஆச்சரியமான செயல்களும் தான் அதிக கவர்ச்சியானதாக இருக்கிறது. உபதேசங்களுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் மிக குறைவானது. போதனைகளுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் மிக குறைவானது. ஆனால் வெளிப்படையான அற்புதமான காரியங்களுக்கும் வல்லமை வெளிப்படுத்துவது போன்ற காரியங்களுக்கும் தான் வி ஆர் கிவிங் சோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மனதுருக்கம் அவரை உபதேசிக்க ஏவுகிறது. ஏனென்றால் அந்த ஜனங்களை அவர் எவ்விதமாக பார்க்கிறார்? வசனத்தில் என்ன வாசித்தோம்? அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை அவர் எப்படி அங்கே கூறுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? மேய்ப்பனில்லை.
ஐயோ இவர்களை சரியாக வழி நடத்துகிறவர்கள் இல்லையே, இவர்களுக்கு வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இல்லையே, இவர்களுக்கு எப்படி வாழ்வதென்று தெரியவில்லையே, ஆசீர்வாதங்களுடைய வழிகள் இவர்களுக்கு புரியவில்லையே, அவர்கள் அலைமோதுகிறார்களே, இங்கு போகிறார்கள் அங்கு போகிறார்கள், அலைந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் அவருடைய இதயங்களுக்கு இளைப்பாறுதல் வரவில்லையே. இவர்களை சரியான பாதையிலே போதித்து வழிநடத்துவதற்கு இந்த சமுதாயத்தில் யாருமே இல்லையே என்று அங்கே சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும்? சரியான வழியை கண்டுகொள்ளாமல் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கும். அதற்கு தேவையான தண்ணீருக்கும் அதற்கு தேவையான உணவிற்கும் அது எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கும். பல நேரங்களிலே அவிதமாக அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது காட்டு மிருகங்களினால் அதை காயப்படுத்தப்படுகிற காட்டு மிருகங்களினாலே பலவிதங்களில் பாதிக்கப்படுகிற நிலைமை ஏற்படுகிறது. அவர்களை சரியான வழியை நடத்தி செல்வதற்கு அவர்களுக்கு அவர்களுக்கு மேய்ப்பன் இல்லை. அருமையானவர்களை இங்கே ஆண்டவர் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்களுடைய நிலைமை என்னவென்றால் போதனை இல்லாத நிலைமை, உபதேசம் இல்லாத நிலைமை, சரியான பாதை காட்டுதல் இல்லாத நிலைமை. அந்த நாட்களிலும் போதிக்கிறவர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், சதிசேயர்கள் இருந்தார்கள், வேதபாரர்கள் இருந்தார்கள், வேதத்தை அதிகமாக பிரசங்கிக்கிறவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் இவர்களுக்கு யார் இல்லை? மேய்ப்பர்கள் இல்லை. அவர்களுக்கு இருந்த போதகர்களை அவர்களுக்கு இருந்த உபதேசகர்களை ஆண்டவர் உபதேசகர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்லுகிறார் இவர்களுக்கு they don't have any shepherd. மேய்ப்பன் இல்லை. வேதபாரர்கள் இருந்து போதித்தார்கள், உண்மைதான், பல காரியங்களை சொன்னார்கள், ஆனாலும் சரியான வழி நடத்துதல் இந்த மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் தேவனுடைய வழியை சரியாக அறிந்து கொள்ளாத காரணத்தினாலே சரியான வழியை அவர்களுக்கு காட்ட முடியவில்லை. அவர்கள் தேவனுடைய நியாயங்களை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே இந்த ஜனங்களுக்கு தேவனுடைய நியாயங்களை சொல்லிக் கொடுக்க தெரியவில்லை. அவர்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய வழி என்னவென்ற வெளிப்பாடு கிடைக்காத காரணத்தினாலே இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாதையை காட்ட தெரியவில்லை. எனவே அவர்களுக்கு அவர்களிடத்திலிருந்து போதனைகள் வெளிப்பட்ட பொழுதிலும் உபதேசங்கள் வெளிப்பட்ட பொழுதிலும் ஜனங்களுக்கு சரியான வழி நடத்துவதில்லை. எனவே அந்த ஜனங்கள் ஆசீர்வாதத்தின் வழிகளை அறியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் பரிதாபப்படுகிறார், இந்த ஜனங்களுக்கு சரியாக போதிக்கிறவர்கள் இல்லையே, இந்த ஜனங்களுக்கு சரியாக உபதேசிக்கிறவர்கள் இல்லையே, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஒரு சரியான தெய்வீக வழியை காட்டுவதற்கு யாரும் இல்லையே, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல பரிதவிக்க நிலைமையில் இருக்கிறாள் என்று சொல்லி அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு அவர்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? அமருங்கள், உட்காருங்கள், நான் பேசுகிறேன், கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை நான் சொல்லுகிறேன், கீழ் கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேளுங்கள். அவர்களை அமர்ந்து கேட்க செய்கிறார். அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அற்புதம் நிகழ்கிறது. ஆனால் எப்பொழுது அப்புறம் நிகழ்கிறது வாசியுங்கள். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதுக்கு இவர்களிடத்துல ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். நன்றாக கவனிங்கள், அருமையான ஒரு காட்சி. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள். எப்படிப்பட்ட நிலைமையில் வருகிறார்கள்? அங்கலாய்ப்போடு வருகிறார்கள். பலவிதமான துன்பங்கள், பலவிதமான நெருக்கடிகள், சரீரத்திலே வியாதிகள், வாழ்க்கை போராட்டங்கள், பதில் கண்டுபிடிக்க முடியாத வாழ்க்கை சூழ்நிலைகள், மனதிலே பேதலித்தவர்களாக, மனதிலே பலவிதங்களிலே துயருற்றவர்களாக இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தா ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்ற ஒரு ஆதங்கத்தோடு அவரிடத்துல வருகிறார்கள். அவர்களை பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் வாய் திறந்து தங்களுடைய சூழ்நிலை சொல்வதற்கு முன்பாக அவருடைய இதயங்களுக்கு உள்ளே இருக்கிறவைகளை அறிந்து கொள்வதற்கு வல்லமையுடைய ஆண்டவராக அவர் இருந்த காரணத்தினாலே அவர்களை அவர் அறிந்து கொண்டார். அப்பொழுது ஆண்டவர் அவர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்? மனதுருகிற ஆண்டவர், உட்கார்ந்து என்னுடைய போதனையை கேளுங்கள். இல்லைங்க, முதலாவது என்ன நடக்கணும்? அற்புதம் தான் நடக்கணும். எப்பொழுதுமே முதலாவது அற்புதம் தான் நடக்கணும்னு நினைக்கிறோம். அற்புதங்கள் நடைபெறாது என்று சொல்ல முடியாது. அன்றைக்கும் அற்புதம் நடந்தது, இன்றைக்கும் அற்புதம் நடந்தது. ஆனால் அற்புதங்கள் மட்டுமே மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்ல. மனிதனுடைய அனைத்து வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் அற்புதங்கள் தீர்வு ஏற்படுத்தி விடாது. ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய தெரியாமலா? வந்த உடனே எல்லோரும் திரும்பி செல்லுங்கள், இன்றிலிருந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம்
தீர்ந்து போய்விட்டது. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கலாமே, அப்படித்தானே? அவரால் அது கூடும், அப்படித்தானே? அவர் நினைத்திருந்தால் அவர்கள் கேட்டு அவர்கள் எதற்காக எதை தேடி வந்தாலும் அதை கொடுத்து அவளை ஆசீர்வதித்திருக்க முடியும். ஆனால் அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்களை உட்கார்ந்து கேட்க சொல்கிறார், என்னுடைய உபதேசத்தை கேளுங்கள் என்று சொல்கிறார். உபதேசத்திற்கும் முதல் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுகிறார், போதனைக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுகிறார். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பிரச்சனைகளுக்கு சரியான விடை அவன் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சமாதானமற்ற இதயத்திற்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால், அவன் முதலாவது ஆண்டவருடைய போதனைகளை கேட்க வேண்டும். அவன் உண்மையான ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியும். இதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே போதனைகளுக்கான முக்கியத்துவம் குறைந்து கொண்டே போகிறது. இன்னும் கொஞ்சம் காலம் சென்றால் போதனையே தேவையில்லை என்ற ஒரு நிலைமை வந்துவிடும். ஒரு முறை நான் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு சென்ற பிரபலமான ஒரு ஊழியர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் ஏதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ள உணரும்படியாக சொல்லுவார் என்ற எதிர்பார்ப்போடு அவர் பேசிக் கொண்ட இடத்திற்கு சற்று தூரமாக நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் அவரும் அங்கே என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால், நாம் கேட்ட பிரசங்கங்கள் எல்லாம் நமக்கு போதும், இனி நமக்கு பிரசங்கங்களே தேவையில்லை. All that we need is the presence of God, not the பிரசங்கங்கள். நமக்கு தேவையானது இப்பொழுது என்ன? தேவ பிரசன்னம்தான், பிரசங்கங்கள் தேவையில்லை என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டபொழுது நான் துக்கம் அடைந்தேன். பிரசங்கம் இல்லாமல் பிரசன்னத்தை காண முடியாது ஐயா. தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படாமல் தேவனுடைய சமூகத்தை உணர முடியாது. ஆனால் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டதெல்லாம் போதுங்க, நிறைய கேட்டுட்டோம், எவ்வளவோ பிரசங்களை கேட்டு எவ்வளவோ புஸ்தகங்களை படிச்சுட்டு, இப்போ நமக்கு இனி அதெல்லாம் தேவையில்லை, நாம் பிரசன்னத்தின் தான் நமக்கு தேவை. அந்த பிரசன்னத்தை பெறுவதற்கு என்ன செய்வோம் என்று சொல்லி பாடுவதிலும் உற்சாகப்படுவதிலும் அவர் கருத்தை அதிகமாக செலுத்தினார். பாட வேண்டும், பரவசப்பட வேண்டும் அவசியமானது தான். அதற்காக பிரசங்கங்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் என்றால் தேவனுடைய சமூகம் வெளிப்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை 1000 பிரசங்கங்களை செய்தும், 1000 பிரசங்கங்களை மக்களுக்கு பிரசங்கித்ததும் அவர்கள் கேட்காமல் போனாலும் கூட நாம் தொடர்ந்து பிரசங்கித்துதான் ஆக வேண்டும். பிரசங்கிக்காமல் தேவனை வெளிப்படுத்த முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை சரியாக போதிக்காமல் தேவனுடைய சமூகத்தை கொண்டு வர முடியாது. பிரசங்கம் இல்லாத பிரசன்னம் உண்மையான பிரசன்னமாக இராது, அது போலியான பிரசன்னமாகத்தான் இருக்கும். வார்த்தைகள் வழியாக, வசனங்கள் வழியாக, தெய்வத்தினுடைய சத்தத்தின் வழியாக வருகிற பிரசன்னம் தான் உண்மையான பிரசன்னம். ஆக எத்தனையோ 1000 பிரசங்கம் செய்து ஜனங்கள் கேட்காமல் போனாலும் கூட மறுபடியும் செய்ய வேண்டியது இதுதான், பிரசங்கம்தான். பல நேரங்களிலே எனக்கே இந்த சலிப்பு வருகிறது உண்டு. இன்றைய திருச்சபைகளிலே சென்று எவ்வளவோ சிரமப்பட்டு பிரசங்கித்தாலும் அதற்குரிய பலன்கள் இல்லை. நான் எத்தனையோ திருச்சபைகளுக்கு செல்கிறேன், நன்றாக பிரசங்கம் கேட்கிறார்கள், நன்றாக இருக்கிறது சொல்லுகிறார்கள், ஆனால் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. கருத்துகளுக்காக பாராட்டுகிறார்கள், ஆனால் அந்த கருத்துக்களை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை மாற்றத்திற்கு வரவில்லை. எத்தனையோ திருச்சபைகள் 1000 பிரசங்களை கேட்டு முடித்து விட்டன, ஆனால் ஒரு உண்மையான பரிசுத்த வாழ்க்கையை சபைகள் காணவில்லை. வாழ்க்கையிலே மாற்றங்களிலே பிரசங்களை கேட்பதே ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பிரசங்கங்களுக்கு போதிய பலன் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் இன்றும் தம்முடைய ஊழியர்களை அனுப்பி பிரசங்கிக்கின்ற வேலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களிலே நானே எனக்குள் கேள்வி கேட்டிருக்கிறேன், நான் ஒரு குறிப்பிட்ட கூட்ட மக்களுக்கு பல ஆண்டுகளாக பிரசங்கித்திருக்கிறேன். இரவும் பகலும் காத்து கடந்து தேவனுடைய ஆலோசனைகளை பெற்று அவர்களிடத்திலே சென்று வல்லமையாய் பிரசங்கித்திருக்கிறேன். அவர்களிடத்திலே சென்று பிரசங்கிக்கின்ற பொழுது தேவ ஐக்கியம் என்னோடு இருந்ததையும் ஆவியானுடைய பலத்த கிரியை நடைபெற்றதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் பிரசங்கம் செய்தும் கூட கொஞ்சம் காலத்திற்கு பிறகு பார்த்த பொழுது அந்த பிரசங்கங்களை அவர்கள் கேட்ட அளவிற்கு அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லாமல் இருந்தது. அது எனக்கு சஞ்சலத்தை கொடுத்தது. இவ்வளவு பிரசங்கம் செய்தும் பிரயோஜனம் இல்லையே, ஒருவரும் மனம் மாறவில்லை. அப்படி இருக்கையில் ஆண்டவர் ஏன் என்னை பலமுறையும் மிகுந்த வல்லமையால் நிரப்பி பிரசங்கிக்க வைத்தார்? புரிந்து கொள்ள முடியாத புதராக இருந்தது. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை வாசித்த பொழுது அதற்கும் பதில் கிடைத்தது. அங்கே எசேக்கியேலை அனுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் யூ கோ அண்ட் ப்ரீச். அவர்கள் கலகவிட்டார், அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க போவதில்லை. உடனே இசைகள் கேட்டிருக்கணும், அவங்க தான் கலகவிட்டார்னு தெரியுது, வார்த்தைகளை கேட்க மாட்டாங்கன்னு தெரியுது, அப்புறம் ஏன் எனக்கு வீண் வேலை, என்னை தீர்க்க தரிசியாக அழைத்து எதற்காக அந்த ஜனங்களிடத்தில் பேச வைக்கிறீர்? ஆனால் தேவன் சொன்னார்,
நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுக்கு நிறைய விஷயம் அவங்க கேட்கல. இப்போ நீ மட்டும் போய் ஒன்று அவங்க கேட்க போறதில்ல. ஆனாலும் அவங்க கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நீ நான் சொல்லுகிற வார்த்தைகளை அவர்களிடத்துல போய் சொல்லு. தீங்கு ஒன்று வரப்போகிறது. அந்த தீங்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் நடுவிலே ஒரு தீர்க்கத்தரிசி இருந்தார் என்பதை அவள் அறிந்து கொள்ளட்டும். என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள், அசட்டை செய்கிறார்கள். ஆனாலும் நான் திரும்பவும் என்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் அலட்சியம் செய்யட்டும், ஆனால் ஒரு நாள் they will come to know that a prophet has been with them. ஒரு தீர்க்கதரிசி அவள் மத்தியில் இருந்தான். தேவன் நீதி உள்ளவராக இருந்து பேசிக் கொண்டுதான் இருந்தார். நாம் தான் செவிசாய்க்காமல் போனோம் என்று அவள் உணர்கின்ற வேளை வரட்டும் என்று பேசினார். ஆக எத்தனை பிரசங்கங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனாலும் சரி, எத்தனை முறை சபைகளில் வந்து பிரசங்கித்து சபையாருடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் போனாலும் சரி, பிரசங்கிப்பக வேண்டிய வேலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கத்தான் வேண்டும். தொடர்ந்து போதித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இது ஆண்டவருடைய நீதியாக இருக்கிறது, நியாயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே சபைகளிலே போதனைகளை குறித்து ஒரு உண்மையான விருப்பம் இல்லை, போதனைகள் தேவையில்லை என்பது போல எண்ணுகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை நாம் உண்மையாக கண்டு அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? First of all, we must listen the word of God. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கணும். இயேசு கிறிஸ்து ஒன்று தெரியாமலா அவ்விதமாக பாதிக்கப்பட்டு மனவருந்தி இருக்கிற மக்களை உட்கார வைத்து பிரசங்கம் செய்கிறார். வெகு நேரம் சென்ற பிறகு சீடர்கள் வந்து கேட்கிறார், ஐயா நிர்வாட்டில் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேரே, இருக்கிற இடம் வனாந்திரம், இந்த ஜனங்கள் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களை அனுப்பிவிடும், இப்படியே பிரசங்கம் பண்ணி உட்கார்ந்துடும். யார் சொல்றா? அவ எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணி இருப்பாரு? அவர் பாட்டில் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. ஜனங்களுக்கு பசி, ஜனங்களுடைய பசியை உணராமல் பிரசங்கிப்பது போல இருக்கிறது. ஆனா வெகு நேரம் சென்ற பிறகுதான் அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஏன் அவ்வளவு நேரம் அவர் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்? அது அவர்களுக்கு அவசியம் என்று அவர் உணர்ந்தார். இந்த ஜனங்களுக்கு அற்புதங்கள் மட்டும் போதாது, நன்மைகள் மட்டும் போதாது, அவர்கள் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிய வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இல்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும். அவர்களுக்கு தேவனுடைய நியாயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் உணர்ந்த காரணத்தினாலே அவர் பிரசங்கித்தார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரசங்கங்களுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? இன்று ஒரு அற்புத கூட்டம் என்றால் அதற்கு இருக்கிற ஒரு கவர்ச்சி ஒரு உபதேசம் சம்பந்தமான கூட்டத்திற்கு இருக்கிறதா? இல்லை. பேதுருனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவன் இரவெல்லாம் மீன் பிடிக்க சென்று ஒரு மீனும் கிடைக்காமல் வெறும் படகுகளோடு திரும்பி வந்து கரையிலே தன்னுடைய படகுகளை நிறுத்தி கொண்டு துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நிகழ்வது நல்லதாக இருக்கிறது. ஒரு அதிசயமான காரியம் நிகழ வேண்டும். அங்கே ஆண்டவர் வருகிறார், அவனுடைய நிலைமையை பார்க்கிறார். உடனேயே என்ன செய்தார்? பேதுருவே போ, உன் வலைகளை கொண்டு மறுபடியும் கடல்ல போடு, உனக்கு நிறைய மீன் கிடைக்கும், நான் அற்புதம் செய்ய போறேன்னு சொன்னாரா? என்ன செய்தார்? வாப்பா உன் படகு கொஞ்சம் எனக்கு கொடுப்பா, அதுல நின்று நான் பிரசங்கம் படட்டும், ஜனங்கள் அதை கேட்கட்டும், நீயும் கேளு. அவிதமாக சொல்லி அந்த படகுல நின்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். லூக்கா 5 அத்தியாயத்தினுடைய 4 வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் போதனை செய்கிறார். போதனை 4 வசனத்தை வாசியுங்கள். போதனை செய்து முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இங்கே முதலாவது நடந்தது என்ன? முதலாவது நடந்தது அற்புதமா உபதேசமா? உபதேசம். அந்த நேரத்தில் பேதுருவுக்கு தேவை என்ன? உபதேசம். அங்க கூடி வந்திருக்கிற மக்களுக்கு தேவை என்ன? உபதேசம். அந்த உபதேசத்தை கேட்ட பிறகுதான் இயேசுநாதர் சொன்ன உடனே படகு திருப்பிட்டு போனான். அவர் சொல்றார், ஆழத்துல போய் உன்னுடைய வலைகளை போடுன்னு. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, ஐயரே, இரவு முழுவதும் நான் என்ன செய்தேன், நான் ரொம்பவும் சிரமப்பட்டேன், ஆனால் ஐ குட் கெட் நத்திங், ஒண்ணுமே கிடைக்கல. இந்த கடல்ல மீனே இல்லைங்கிற எனக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்துல என்னை படகை மறுபடியும் கடலுக்குள் செலுத்தி வலைகளை போட சொல்கிறீரே. சொல்றான், ஐயரே, நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செல்லுகிறேன். அந்த உணர்வுக்கு நேராக அவன் தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? அவன் கேட்ட செய்தி. ஆண்டவருடைய வார்த்தைகளை வசனங்களை பொறுமையாக அவன் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது
ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து ஒரு ஆழமான கிரியைக்குள் இறங்க வேண்டுகின்ற ஒரு விசுவாசம் அவனுக்கு வந்தது. ஆண்டவர் சொன்ன உடனே, உம்முடைய வார்த்தையின்படி இவ்வளவு காரியங்களை எனக்கு போதித்திருக்கிறீர், விசேஷமான காரியங்களை எனக்கு சொல்லியிருக்கிறீர், எனவே நீர் சொல்லுகிறது உண்மையாகத்தான் இருக்கும், என்னுடைய கண்களுக்கு மீன்கள் இல்லாமல் இருந்தால் கூட உம்முடைய கண்களுக்கு இருக்கும் என்று சொல்லி நம்பி செல்கிறான். இங்கே முன்னால் இருப்பது என்ன? போதனை. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய போதனைகள் வேண்டும், ஆண்டவருடைய வசனங்கள் வேண்டும், ஆண்டவருடைய வழிநடத்துதல்கள் வேண்டும், ஆண்டவருடைய ஆலோசனைகள் வேண்டும். சங்கீதம் 106:13 வாசித்து பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தேவே நாட் வெயிட்டிங் ஃபார் த கவுன்சிலிங் ஆஃப் காட், தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் என்ன செய்யவில்லை, காத்திருக்கவில்லை. தேவன் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க அங்கே ஆயத்தமாக இருந்தார், ஆனால் அவர்களோ இல்லை இல்லை, எங்களுக்கு இப்பொழுதே இறைச்சி வேண்டும், எங்களுக்கு இப்பொழுதே இறைச்சி வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். எகிப்தில் என்ன அருமையான உணவுகளை உண்டோம், இப்பொழுது எங்களை தேவன் தான் வழி நடத்துகிறார் என்றால் இப்பொழுது எங்களுக்கு என்ன வேணும், இறைச்சி வேணும். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை, அவருடைய வழி நடத்துதலுக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை, அவசரப்பட்டார்கள். அதனுடைய விளைவாக அவர்கள் எதிர்பார்த்த அற்புதத்தை அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் செய்தார், ஆனால் அந்த அற்புதம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவில்லை. அப்படித்தானே, அவர்கள் எதிர்பார்த்தபடியே அவர்கள் கேட்டபடி இறைச்சி கொடுக்கப்பட்டதான். அந்த இறைச்சி சாப்பிட ஆரம்பித்த பிறகு அவர்கள் மேல் பெரிய தேவனுடைய கோபம் வந்து இறங்கினது. ஆண்டவருடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக இருக்கிறது. எனவேதான் சங்கீதம் 25:4-5 வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வென்று அவன் கேட்கவில்லை, ஆண்டவரே எனக்கு போதித்தரலும். யாரா ஒரு வாசியங்கள் அந்த வசனத்தை, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு சொல்லித்தாரும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். ஆண்டவருடைய வழிகளை கேட்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான், ஆண்டவருடைய பாதைகளை கேட்டறிய விரும்புகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்ள விரும்புகிறோமா? ஆண்டவருடைய பாதைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறோமா? உபதேசங்களை நாம் மதிக்கிறோமா? இந்நாட்களில் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள்னா, மனிதனுக்கு தேவையானது மிராக்கிள்ஸ், அதனால்தான் எங்கு சென்றாலும் அற்புதங்களை மட்டுமே முன்வைத்து கூட்டங்கள் நடத்துகிற, அற்புதங்களை மட்டுமே சொல்லி ஜனங்களை அழைக்க நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. நான் அப்படி அழைப்பதை தவறுன்னு கூட சொல்ல வரவில்லை. அற்புதங்களை குறித்து கூறுங்கள், ஆண்டவருடைய அதிசயமான செயல்களை குறித்து கூறுங்கள், அது உண்மைதான். மனிதர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தே நீட் மிராக்கிள்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய அற்புதங்கள் அவர்களுக்கு தேவைதான், அதற்காக கூப்பிடுங்கள். ஆனால் காலம் முழுவதும் அவர்களுக்கு அற்புதத்தை பற்றி மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இவர்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய பாதையை காட்டுவது யார்? டிவியை திறந்தால் இதோ இன்று ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், இதைத்தான் சொல்வதை கேட்க முடிகிறது. எல்லோரும் அற்புதம் அற்புதம் என்று ஒட்டுமொத்தமாக கூறிக்கொண்டிருந்தால் ஆண்டவருடைய வழிகளை காண்பிப்பது யார்? ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய விரும்பும், செய்ய முடியும் என்பதை மட்டுமே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு போதிக்கப்பட வேண்டாமா? ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லப்பட வேண்டாமா? அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நான் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுடைய காதுகளுக்கு ஒருவேளை கடுமையாக துணிக்கலாம். ஏனென்றால் இனிமையாக பேசுவதற்கு நான் இங்கு நிற்கவில்லை. ஆண்டவர் எதை பேச சொல்லுகிறார் அதை பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு இது பிரியமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. உங்களுடைய பிரியத்தின் அடிப்படையில் எனக்கு பேசவும் விருப்பமில்லை. பேச தெரியும், பேசவும் முடியும், ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. அற்புதங்களை மட்டுமே எதிர்பார்க்கிற மக்களாக நாம் இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய வழிகளை எதிர்பார்க்க வேண்டும். அற்புதங்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்து விடாது. தீர்த்து விட்டிருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கிலே கானகத்திலே அழிந்திருக்க மாட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், வாருங்கள், கானானுக்கு உங்களை அழைத்து செல்கிறேன், உங்களை நான் தேனும் பாலும் ஓடுகின்ற ஒரு தேசத்திலே கொண்டு குடியமர்த்தி உங்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் தருகிற, வாருங்கள் என்று அழைத்து வந்தார். எவ்வளவு அற்புதங்கள் நடைபெற்றது! செங்கடல் பிளக்கவில்லையா? யோர்தான் பிரியவில்லையா? வானத்திலிருந்து 40 ஆண்டுகள் மன்னா வந்து பொழியவில்லையா? எதிர்த்து வந்த அரசர்கள் எல்லாம் வீழ்ந்து விடவில்லையா? அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு மேல் சென்று கொண்டிருக்கவில்லையா? எகிப்திலே அவர்கள் 10 பாதைகளை காணவில்லையா? ஒவ்வொரு நாளும் அவர்கள் அற்புதத்தை கண்டு கொண்டிருந்தார்கள், ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதிசயத்தை கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இத்தனை அற்புதங்களை கண்டிருந்த அந்த ஜனங்களிலே ஒரு காலேப்பும் ஒரு யோசுவாவும் தான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள போய் சேர்ந்தா, மீதமுள்ள ஜனங்கள் எல்லாம் கானகத்திலே அழிந்து போனார்கள். காரணம் என்ன? What's the reason?
காரணம் என்ன? அற்புதங்களை மட்டுமே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அற்புதங்களுக்காக மட்டுமே அவர்கள் தேவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அற்புதத்தையும் ஆண்டவர் செய்தார். ஆனால் ஆண்டவர் செய்த அத்தனை அற்புதங்களும் அவர்களை கானானுக்கு கொண்டு சேர்க்கவில்லை, காடகத்திலே அழிய விட்டு விட்டது. அருமையானவர்களை, காரணம் என்ன? மோசே அவர்களிடத்திலே பேசினான், ஆண்டவருடைய வழிகளை கூறினான், ஆண்டவருடைய போதனைகளை கூறினான். பட் தே டிடன்ட் லிசன். அவனுடைய வார்த்தைகளை அவர் கேட்கவில்லை. முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் கேட்டதையெல்லாம் நீ பெற்றுக் கொடுத்ததான் உண்மையான ஊழியக்காரன் என்று சொன்னார்கள். நாங்கள் அனுதினம் எதிர்பார்க்கிற வல்லமையான செயல்கள் உன்னிடத்திலிருந்து வரவில்லை என்றால் நாங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று சொன்னார்கள். அங்கே நடந்தது என்ன? அற்புதங்கள் நடந்தது. ஆனால் எல்லா ஜனங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்தார்கள்? கானகத்திலே மடிந்து போனார்கள். மனிதனுக்கு அற்புதங்கள் மட்டுமே போதும் என்று நாம் எண்ணுவோம் என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது? எல்லோரும் வீழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இதன் மூலமா என்ன சொல்ல வருகிறார்? மகனே, மகளே, என்னுடைய அற்புதங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி விடாது. என்னுடைய வழிகளை நீ அறிய வேண்டும், என்னுடைய பாதைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய போதனைகளை கேட்க நீ வர வேண்டும். அன்று ஒரு மரியாளை பார்த்து சொன்னார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன பங்கு தெரிந்து கொண்டாள்? ஏதாவது கேட்டாள் ஆயேசுநாதர் இடத்துல? ஒரு யாக்கோபனுடைய அம்மாவும் யோவானுடைய அம்மாவும் வந்து கேட்டாங்க, ஒரு மகன் என்னுடைய வலது பக்கம் உன்னுடைய வலது பக்கத்திலும், ஒரு மகன் இன்னொரு மகன் இடது பக்கத்திலும் இருக்கணும், இப்படியான எங்களுக்கு ஒரு கிருபை தரணும். ஆனா மரியாள் ஒண்ணுமே கேட்கல. ஆனால் அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? She was listening the word of Christ with great interest. ஒரு பெரிய ஆர்வத்துடனே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அற்புதங்களை பார்த்து, அற்புதங்களை பெற்றவளை பார்த்து சொல்லவில்லை, பெரிய நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. இந்த வார்த்தையை கேட்டவர்களை பார்த்து தான் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு முறை ஒரு பெண்மணி ஓடி வந்து சொன்னாள், உம்மை பெற்றெடுத்த வயிறு பாக்கியம் உள்ளது, உமக்கு பாலூட்டின தாய் பாக்கியமானவள். ஆனா இயேசுநாதர் சொன்னார், இதை விட பாக்கியம் ஒன்று இருக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவள் அதை விட பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, முதலிடம் கொடுத்து, ஆண்டவருடைய வசனங்களின்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை அனுபவம் ஒரு பெரிய மேன்மையான, என்றென்றும் நம்மை விட்டு எடுபடாத ஒரு அனுபவமாக இருக்கிறது. கானகத்திலே அற்புதத்தை கண்டால் அழிந்து போனார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மனமற்றவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு உபதேசம் தேவையில்லை சார், எங்களுக்கு போதனை தேவையில்லை, போதும் நாங்கள் கேட்ட போதனை எல்லாம், இப்பொழுது தேவை எங்களுக்கு அற்புதம். அற்புதம் நிகழ்ந்தது, ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் சென்று சேரவில்லை. இத்தனை அற்புதங்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுதே ஒரு நாள் தேவன் மோசேயை கூப்பிட்டார். வா மோசே, சீனாய் மலையின் மேல் ஏறி வா என்று சொன்னார். அந்த சீனாய் மலைக்கு அவன் ஏறி சென்றான். 40 நாட்கள் ஆண்டவர் அவனோடு தங்கியிருந்து தம்முடைய நீதி நியாயங்களையும் சட்ட திட்டங்களையும் பிரமாணங்களையும் அவனுக்கு எழுதி கொடுத்து சொன்னார். இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் நியாய பிரமாணங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீதி நெறிமுறைகளையும் நீ இந்த மக்களுக்கு போய் சொல்லு. அவர்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும். ஆனால் அவர்களுக்குத்தான் ஆண்டவர் இப்பொழுது எதை கொடுத்து அனுப்புகிறார்? தம்முடைய இதயத்தில் இருந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி சட்டத்திட்டங்களை கொடுத்து அனுப்புகிறார். அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்துதான் அற்புதத்தையே செய்து கொண்டிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர்கள் செல்லுகின்ற தேசத்திலே நான் இப்பொழுது சொல்லுகிற விதமாக அவர்கள் வாழ்ந்தால் அவர்கள் அங்கே நீடித்திருப்பார்கள். ஆசீர்வாதமான ஒரு தேசத்திற்குள் போவதினால் மட்டும் they can be blessed. அங்கே சென்று நான் சொன்ன வார்த்தைகளின்படி வசனங்களின்படி வாழ்ந்தால்தான் they will be blessed. அவன் அந்த பிரமாணங்களை கொண்டு கொடுத்தான். உபாகம் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் திரும்பவும் திரும்பவுமாக சொல்வார்கள் முன்னாட்களை, கீரல் விழுந்த கிராமபோன் ரெக்கார்டு என்று. கீரல் விழுந்த கிராமபோன் ரெக்கார்டு பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். அந்த காலத்தில் அந்த கீரல் விழுந்த கிராமபோன் ரெக்கார்டு என்ன செய்யும்? ஒரே இடத்துல என்ன செய்யும்? ஓடிட்டே இருக்கும், சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும். அதுபோல இந்த மோசேயினுடைய இந்த உபாகம் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சொன்ன விஷயத்தையே திருப்ப திருப்ப சொல்லிட்டு இருப்பார். இன்று நான் உனக்கு கொடுக்கிற தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் நெறிமுறைகளையும்
நீ கடைபிடிப்பதற்கு கவனமாக இருந்தால் நீ செல்லுகிற தேசத்திலே நீ நீடித்திருப்பாய். இந்த வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்து இவைகளின்படி வாழ்வதற்கு கவனமாக இருப்பாய் என்று சொன்னால், நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பார்ப்பாய். உன்னுடைய எல்லா பிரயாசங்களுக்கும் பலன் கிடைக்கும். ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நீ உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு வான மழையை பொழியும். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். எப்பொழுது? இன்று நான் கொடுக்கிற சட்ட திட்டங்களின்படி நீ வாழ முற்படுகிற பொழுது. என்ன சொல்லல? நீங்க விசுவாசித்தா மட்டும் போதுங்க, நீங்க என்னைக்குமே என்ன செய்யறதில்ல, ஆசீர்வாதத்தை இழந்து போறதில்ல. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே பெரும்பான்மையான தேவ ஊழியர்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருவதெல்லாம் விசுவாசிக்கத்தான், அற்புதங்களை எதிர்பார்க்கத்தான் சொல்லித் தருகிறார்கள். நான் குறை கூறும் விதமாக இதை கூறவில்லை. சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதற்காக கூறுகிறேன். அற்புதங்களை பெறுவது எப்படி என்பது நமக்கு சொல்லித் தருகிறார். எப்படி அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும், அற்புதம் சம்பந்தமாக எத்தனை வாக்குறுதிகள் வேதாகமத்தில் இருக்கிறது, அதை இரவும் பகலும் எவ்விதமாக மனப்பாடம் செய்து கேட்க வேண்டும், அதற்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் வேண்டும், அவ்விதமாக சொல்லித் தருகிறார். அற்புதம் இருந்தால் இந்தியாவில் பாதி பகுதியை நீயே சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு உலகம் எங்கும் பரவிக்கொண்டிருக்கிற விசுவாச போதனையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இஃப் யூ பிலீவ் தட் காட் வில் கிவ் யூ சம்திங் தென் யூ வில் கெட் இட். நீ பிலீவ் பண்ண கிடைக்கும். எத்தனை பங்களா வேணும், பிலீவ் பண்ணு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் யூ ஆஸ்க் வாட் எவர் யூ வாண்ட் தென் காட் வில் கிவ் யூ. அதான் ஃபெய்த். அதனால எல்லாருமே என்ன செய்ய கமாண்ட் பண்றாங்க, ஐயா ஐ கமாண்ட் தி நேம் ஆஃப் ஜீசஸ் லெட் திஸ் பங்களா பிகம் மைன், என்னுடையதாகட்டும். இந்த உலகத்து சம்பந்தமான காரியங்களுக்கு மட்டுமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், அதற்காக கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்க சொன்னார்? ஆண்டவருடைய வழியில் நடக்க கற்றுக் கொடுக்க சொன்னார். எனவேதான் சங்கீத 128:1 பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிற மனிதன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிற மனிதன் தான் பாக்கியவான். எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று எதிர்பார்த்து விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் பாக்கியவானாக மாற முடியாது. அதாவது உன்னுடைய சுயம் சார்ந்த அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை நான் கண்டிருக்கிறேன் தெரியுமா? எத்தனையோ சோதனையான கட்டங்களில் என்னை எந்த விதமாக தேவன் காத்திருக்கிறார் தெரியுமா? ஒருவர் கூட எனக்கு உதவி செய்யாத காலத்துல 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் என்னை ஒரு அறைக்குள்ளே ஆண்டவர் உட்கார வைத்து எனக்கு உணவளித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? யாரிடத்திலும் சென்று நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லாமல், யாரிடத்திலும் சென்று ஜெபம் செய்து காசு கேட்காமல், இந்த வேதத்தை படிப்பதும் ஜெபிப்பதும் எல்லாம் வேறு எதையும் செய்யாமல், சாலைகளிலும் தெருக்களிலும் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிரசங்கித்ததை அதை மட்டும் செய்யும், அதை விட வேறு எதையும் செய்யாமல் இருந்த அந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் எனக்கு உணவு கொடுத்தார். ஒரு எலியாவை கேரி தாற்றகரிலே போய் பதுங்கி இருக்க சொன்னது போல என்னையும் ஆண்டவர் சொன்னது உண்டு. நானும் மறைந்துதான் இருந்தேன். ஆனா அந்த நாட்களிலும் என் ஆண்டவர் எனக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். எனக்கு அவர் பிரியாணியை தரல, ஆனால் என்னை என்ன செய்து விடவில்லை, பட்டினியால் சாக விடவில்லை. எத்தனையோ நெருக்கடிகள் வந்தது. இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறோமே, அடுத்தது யார் எனக்கு உணவு தரப்போகிறார், உடை தரப்போகிறார்கள் என்று எண்ணினது உண்டு. ஆனால் எனக்கு ஆண்டவர் தேவையான தந்து கொண்டுதான் இருந்தார், சாக விடவில்லை. சில நேரங்களிலே 3 நாட்கள் 4 நாட்கள் உணவில்லாமல், அந்நேரத்திலும் கூட நான் ஜபத்தை விடாமல் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது உண்டு. ஒரு முறை ஒரு 50 காசுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து விட்டு ஒரு சாலையிலே எங்காவது 50 காசு விழுந்து கிடக்கிறதா என்று பார்த்து கொண்டே நடந்தேன். ஒருபுறம் இந்த வாலிப வயதிலே இவ்விதமான ஒரு இழிநிலை எனக்கு இருக்கிறது என்ற வருத்தமும் இருந்தது. இன்னொரு பக்கம் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு நீர் சாப்பாடு தர வேண்டாம், வேறு எனக்கு நிறைய எதுவும் தர வேண்டாம், இப்பொழுது என்னுடைய களைப்பிற்கு என்னுடைய பசைக்கு ஒரு 50 காசு தாரும் என்று கேட்டுக்கொண்டே தெருவெல்லாம் ஜெபித்தேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு 50 காசு கிடைக்கல. அன்றைக்கு நான் ஒரு டீக்கு தான் காசு கேட்டேன், அந்த டீ காசை ஆண்டவர் தரல. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் இருந்த என்னையும் கூட யாரையும் நம்பியிருக்க விடாமல், யாரிடத்திலும் சென்று காசு கேட்க விடாமல் கௌரவமாக என்னை நடத்தினார். இன்று உங்கள் மத்தியில் நிறுத்தி இருக்கிறார். எத்தனையோ முறை எத்தனையோ அற்புதங்கள் தெரியுமா? ஒரு அறையில் உட்கார்ந்து இருக்கிற 4 மாசம் 5 மாசம் வாடகை கொடுக்குற ஒன்றுமே இல்லை. அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான், தம்பி வாடகை கொடுத்தா இங்கே இரு இல்லைன்னா போயிடுனார்.
அந்த வாடகை வாங்குறதுக்கு நான் 300-400 kilometers பயணம் செய்ய, அதுக்கு கூட பஸ் காசு கிடையாது. எதுக்கு சொல்ல, இப்படிப்பட்டதான பல நெருக்கடியான நிலைமைகளுக்கு மத்தியிலும் என்னை ஆண்டவர் நடத்தி அழிந்து போக விடாமல் காத்து இன்று உங்கள் மத்தியில் ஊழியராக நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய அற்புதங்கள் எத்தனையோ நான் பார்த்திருக்கிறேன் தெரியுமா. ஒரு முறை 15 நாட்கள் 20 நாட்கள் ஒரு அறையில் நான் வியாதிஸ்தனாக இருந்தேன். ஒரு ஆஸ்பத்திரிக்கும் போக தெரியாது. எனக்கு ஒரு தண்ணீர் சுட வைத்து தருவதற்கு கூட யாரும் கிடையாது. அந்த நாட்களிலும் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். எத்தனையோ முறை நான் தனிமையில் இருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு வியாதி வந்து ஆஸ்பத்திரி போகும் நிலைமை உருவாக்கவில்லை, என்னை காத்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறேன், நான் எந்த ஒரு ஆஸ்பத்திரியிலும் சென்று நாளைய நிலைமை எப்படி என்று தெரியாது. ஆனால் இன்று வரும் தேவன் நடத்தியிருக்கிறதை சொல்கிறேன். எத்தனையோ வருடங்களாக நான் தரித்திருக்கிறேன், ஆனால் எந்த ஆஸ்பத்திரியிலும் போய் நான் அட்மிட் ஆனதே கிடையாது. ஆண்டவர் எனக்கு உதவி புரிந்திருக்கிறார். நான் இப்பொழுது இதோ இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குறான்னு நான் கத்துனதில்லை, ஆனால் என்னை எத்தனையோ முறை ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். ஆண்டவருடைய அற்புதங்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால், ஆண்டவருடைய வழியிலே நடக்கும் பொழுது, சங்கீதம் 119:1 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்கணும். ஆண்டவருடைய வழி நடத்துதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசை திரும்பவும் சொன்னான், உங்களுக்கு ஆண்டவருடைய வழி நடத்துதல் வேணும், சட்டத்திட்டங்கள் வேணும், ஆலோசனைகள் வேணும், போதனைகள் வேணும், இதில் கவனம் செலுத்துங்கள் என்று. ஆனால் அவள் கவனம் செலுத்தவில்லை. கவனம் செலுத்தாமல் போறனுக்கான காரணத்தினாலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவர்கள் சென்ற கானான் தேசத்திலே ஆசீர்வாதமாக இருக்கவில்லை. எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார், ஆனால் அந்த தேசத்தில் போய் அவர்கள் துன்பத்தை தான் அனுபவித்தார்கள். ஒருவன் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னார், ஆனால் ஒருவனுக்கு முன்பாகவும் அவர் நிற்க முடியாமல் உலகெல்லாம் சிதறடிக்கப்பட்டால் காரணம் என்ன? ஓசியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 8:12 வாசித்து பாருங்கள். என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். தேவனுடைய வேதத்தை அவர்கள் மதிக்கவில்லை, வசனங்களின்படி வாழவில்லை, போதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. வசனங்களின்படி வாழுகிற பொழுதுதான், போதனைகளின்படி செயல்படுகிற பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். அற்புதங்களுக்காக மட்டுமே ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதினாலே, நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக பெரிய விசுவாசங்களை நாம் முன்வைப்பதனாலே மட்டும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறிவிடுவதில்லை. முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய போதனைகளை கேட்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இரண்டு விதமான ஊழியங்களை அவர் அந்த 3.5 ஆண்டு காலம் செய்தார். ஒரு ஊழியம் ஜனங்கள் மத்தியிலே சென்று அற்புதங்களை செய்தது, வியாதிகளை குணமாக்கினது. இன்னொரு ஊழியம் ஜனங்களுக்கும் சீடர்களுக்கும் போதனை செய்தது. இந்த இரண்டு ஊழியங்களையும் அவர் செய்கிறார். இந்த இரண்டு ஊழியங்களுக்கும் அவர் செலவிட்ட நேரங்களை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மிகுதியான நேரங்கள் எதற்காக செலவிடப்பட்டது தெரியுமா? வாசிக்கணும் பைபிளை. நாம் அற்புதங்கள் குறித்து மட்டுமே பைபிளில் சொல்லலை, ஆண்டவர் அவ்வப்பொழுது போதிக்கிறதிலேயே கவனம் செலுத்தினார். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே போதித்தார் என்று பல இடத்துல பார்க்கிறோம். ஜப ஆலயத்திற்கு சென்றாலும் சரி, ஜனங்களிடத்தில் சென்றாலும் சரி, சீடரிடத்தில் சென்றாலும் சரி, அவர் போதிப்பதிலே அதிக கவனம் செலுத்தினார். அதைத்தான் நாம் மலை பிரசங்கத்தில் பார்க்கிறோம். அவர் மலை ஒரு உயரமான மலைக்கு மேல் சென்ற பொழுது சீடர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். மத்தேயு 5:6-7 மூன்று அத்தியாயங்களிலே மத்தேயு சுவிசேஷகன் ஆண்டவருடைய போதனைகளைத்தான் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறான், வாழ்க்கை வழிமுறைகளைத்தான் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறான். 5, 6, 7 அத்தியாயங்களிலே அந்த ஆண்டவருடைய போதனைகளை சொல்லிவிட்டு 8வது அத்தியாயத்திற்கு கடந்து வருகிற பொழுதுதான் அற்புதங்களை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியானால் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? போதனைகளுக்கு. ஆண்டவர் அதிகமாக கவனம் செலுத்தினது எதற்கு? போதனைகளுக்கு. ஜனங்களுக்கு வழி நடத்துதல் வேணும், ஜனங்களுக்கு தெய்வீக ஆலோசனைகள் சொல்லப்பட வேண்டும். எல்லாம் போகட்டும், இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணார், கடைசியாக இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்கிறார். சீடர் இடத்துல கடைசியை சொல்றார், நீங்கள் உலகமெல்லாம் போய் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ண சொல்லுகிற வேளையில் என்ன சொல்றாரு? கடைசி வசனத்தை மட்டும் வாசியுங்கள். மத்தேயு கடைசி அத்தியாயத்துடைய கடைசி வசனம், நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள்.
ஒரு ஊழியக்காரன் வந்து பிரசங்கம் மட்டுமே பண்ணி கொண்டிருந்தால் அவனை வல்லமை இல்லாத ஊழியன் என்று கருதுகிற ஒரு சூழ்நிலை இன்றைய கிறிஸ்தவம் இருக்கிறது. ஒரு ஊழியனுக்கு பிரசங்கம் பண்ண மட்டுமே தெரிந்திருந்தால் அவனுக்கு விசேஷ வரம் இல்லை என்று எண்ணுகின்ற ஒரு நிலைமை இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உலகமெல்லாம் சுவிசேஷத்தை பரப்புவதற்காக தம்முடைய சீடர்களை அனுப்புகிற பொழுது அவர்களிடத்திலே கடைசியாக என்ன சொல்லுகிறார்? மீண்டும் வாசியுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். கோ அண்ட் டீச் தம். பாருங்கள், நியாயமாக அவர் என்ன சொல்லி இருக்கணும்? உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை பரப்புங்கள், உலகமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவியுங்கள், அவர்களிடத்திலே நான் செய்த அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கணும். அப்படித்தானே? மரித்தோரை உயிரோடு எழுப்பினர் அல்லவா, காற்றையும் கடலையும் அடக்கினவர் அல்லவா, முடவனை நடக்க வைத்தவர் அல்லவா, குருடனை பார்க்க வைத்தவர் அல்லவா, செவிடனை கேட்க வைத்தவர் அல்லவா, இப்படியாக அற்புதங்களை அதிசயங்களை செய்தவர் அல்லவா, அதை போய் சொல்லு என்று சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அற்புதங்களை போய் சொல் என்று சொல்லவில்லை, நான் செய்த அதிசயமான காரியங்களை போய் சொல் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? கோ அண்ட் டீச் தம் வாட் ஐ ஹவ் டாட் யூ. நான் உங்களுக்கு எதை போதித்திருக்கிறேனோ அதை போய் போதி சேர முடியாது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு போதித்ததை நீங்கள் போய் போதியுங்கள். அவர்களும் அதை செய்தார்கள், தங்களுக்கு போதிக்கப்பட்டவைகளை மற்றவர்களுக்கு சென்று போதித்தார்கள். ஆனால் இன்றைய தினத்திலே ஜனங்களுக்கு கடவுளுடைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதை பார்க்க முடியவில்லை. இன்றைய சபைகளிலே கிறிஸ்தவ போதனைகள் சரியாக போதிக்கப்படவில்லை, கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும் என்று சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை. நான் பல சபைகளுக்கு சென்றிருக்கிறேன், மண் வளத்தை குறித்து பேசுகிறார்கள், மனித வளத்தை குறித்து பேசுகிறார்கள், ஒடுக்கப்பட்டவளை குறித்து பேசுகிறார்கள், நெருக்கப்பட்டவளை குறித்து பேசுகிறார்கள், ஆண்டவருக்காக வாழ்வதை பற்றி மட்டும் பேசவில்லை. ஜனங்கள் எப்படி தேவருக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசவில்லை. இன்றைய கிறிஸ்தவ மத்தியிலே கிறிஸ்தவ போதனைகள் ஆப்சன்ட். எனவேதான் கிறிஸ்தவர்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிற மக்களாகவும் விசுவாசிக்கிற மக்களாகவும் வலிமையடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற நிலையிலோ கீழே சென்று கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அற்புதங்களை எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் என்று பிரமத மக்கள் கருதுகின்ற அளவிற்கு நம்முடைய நிலைமை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பிரமத மக்கள் மத்தியிலே நாம் பிரகாசிக்கவில்லை, நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை காட்டவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவ போதனைகள் இல்லை. ஏன் போதிக்கவில்லை? ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு போதித்ததை நீங்கள் சென்று போதியுங்கள். எவன் போதிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் தான் போதிப்பான், போதிக்கப்படாதவன் போதிக்க முடியாது. அன்றைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டதை போதித்தார்கள். என்றால் they are well taught by Jesus. இயேசுவினால் நன்றாக போதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு போதனை கேட்கறதில்லைங்க. இன்றைக்கு பல தேவ ஊழியர்கள் நான் குறை சொல்லுகிறதா, நீங்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இருக்கின்ற யதார்த்த நிலைமைகளை சொல்லுகிறேன். பல தேவ ஊழியர்கள் கூட ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய வழிமுறை என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பார்ப்பதில்லை. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார்கிற ஒரே ஒரு உண்மையை பார்த்த உடனே பிரசங்கிக்க ஆரம்பித்து விடுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார், அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியல. ஜனங்களை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவது, ஜனங்களை எப்படி கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக மாற்றுவது என்றெல்லாம் போதிக்க தெரியவில்லை. என்றால் போதிக்கப்பட்டவர்கள் தான் போதிப்பார்கள். ஆண்டவருடைய உண்மைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வதற்கு வாஞ்சியோடு காத்து கிடந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு போதிப்பார்கள். மோசையை ஆண்டவர் அனுப்புகிற பொழுது போ எகிப்துக்கு அற்புதங்களை செய்ய அனுப்பிவிட்டார். அப்படித்தானே சொன்னாரா சொல்லலையா? எகிப்தில் என்னுடைய ஜனங்கள் துன்புறுகிறார்கள், நீ என்ன செய்ய, அவர்களை விடுதலை செய்ய அற்புதங்கள் நடக்கினார். அதுக்காக என்கிட்ட வந்து 2 மாசம் தங்கிருன்னு சொன்னாரா? அவனை இம்மிடியட்டா அனுப்புறார். ஆனால் ஜனங்களுக்கு போதிப்பதற்கு அவர் விரும்பின பொழுது என்ன சொன்னார்? மலைக்கு மேல வாழ்ந்தார். 40 நாள் அவன் என்ன செய்ய முடியவில்லை, ஜனங்கள் மத்தியில் இருக்க முடியவில்லை, தண்ணீர் குடிக்க முடியவில்லை, உணவு அருந்த முடிய சாப்பிட முடியவில்லை. எல்லா உலகத்தை விட்டு வெறுத்து சீராய் மலை மேல உட்கார்ந்து இருக்கிறான். போதிப்பதற்கு அவனை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் 40 நாட்கள் அவனை தன்னர்களே வைத்துக் கொண்டார். அற்புதங்களை செய்ய அவனை அனுப்பின பொழுது அப்படிப்பட்ட ஆயத்தங்கள் அவனுக்கு தேவைப்படவில்லை. நீ போ, நான் உன்னோடு இருப்பேன், அற்புதங்களை நீ காண்பாய் என்று சொன்னார். ஆனால் போதிக்க சொல்லு அனுப்புவதற்கு முன்பாக நீ என்னிடத்துல வா என்று சொன்னார், உட்கார்னார். அற்புதங்கள் மட்டுமே வாழ்க்கை அல்ல,
இவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொண்டு செயல்பட்டாதான் அற்புதம். அதை நீ அவர்களுக்கு போய் சொல்லு. 40 நாட்கள் இவர் எங்க உட்கார்ந்திருந்தார்? அலேலுயா. சீனாய் மலையில உட்கார்ந்தார். 40 நாட்கள் ஆண்டவர் தன்னருகிலே அந்த மோசையை உட்கார வைத்து போதித்து தான் அனுப்பினார். அப்படி போதிக்கப்பட்டவன் தான் போதிக்க முடியும். திரும்பவாக மோசை ஏன் சொல்லியிருக்க கூடாது? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், பெரிய காரியங்களை காண்பிலர், அதே ஏன் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது? அவன் திரும்ப திரும்ப சொன்ன காரியம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற போதனைகளை, கோட்பாடுகளை, கட்டளைகளை, கற்பனைகளை நீங்கள் கடைபிடிப்பதற்கு கவனமாக இருங்க. ஏன்? அப்படி ஆண்டவரிடத்துல அவன் கேட்டிருந்தான். ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். அழுத்தம் திருத்தமா போய் சொல்லுப்பான். அதனால போய் சொன்னான். இறைமையாவை பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் ஆண்டவர் இப்படித்தான் சொன்னார், இப்படித்தான் சொன்னார், இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஏன்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவன் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆண்டவருடைய சத்தத்தை சரியா கேட்காதவன் வேற எதையோ சொல்லிட்டு இருப்பான். ஆண்டவருடைய சத்தத்தை சரியா தன்னுடைய வாழ்க்கையில கேட்காதவன் ஜனங்களுக்கு எது பிரியமோ அதையே சொல்லிட்டு இருப்பான். அருமையானவளை, இன்று கிறிஸ்து நமக்கு ஆலோசனைகள் தேவை, போதனைகள் தேவை. போதனைகள் இல்லை என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் பக்கத்திற்கு நாம் வந்து சேர முடியாது. நமக்கு போதனை அவசியம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பைபிள் ஆண்டவர் தந்திருப்பாரா? என்ன சொல்றீங்க? தந்திருப்பாரா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, நிருபம் அப்படின்னு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பைபிள் ஆண்டவர் தந்திருப்பாரா? சங்கீதம் 119 நீங்கள் வாசிக்கும் பொழுது திரும்ப திரும்ப பார்க்கறது என்ன, அவன் ஆண்டவருடைய போதனைகளுக்காக எவ்வளோ காத்திருக்கிறான், ஆண்டுடைய போதனை எவ்வளவு அவசியம் என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். இன்றைக்கு நாம் போதனைகளை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு நம்மை உட்படுத்தலை. நாம் உடனடியாக நம்முடைய கண்களை கவரும்படியாக ஏதோ ஒன்றை பார்க்க விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாதை வழியாக நீ கடந்து வந்தால் உனக்கு ஆசீர்வாதம். அன்று அந்த ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலிருந்தார்கள். அவர்களை சரியாக வழி நடத்துகிறவள் யாரும் இல்லை என்பதற்காக ஆண்டவர் பரிதாபப்பட்டு அவர்களிடத்தில் பேச ஆரம்பித்தார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் தான் உங்கள் மேலும் என் மேலும் மனதுருகிறார். மகனே, மகளே, உனக்கு சரியான வழி நடத்துதல் அவசியம். உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் வழிகாட்ட வேண்டும். நீ உட்கார்ந்து என்னுடைய வசனத்தை கேள் என்று சொல்கிறார். கர்த்தரால் போதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். எனவேதான் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிற பொழுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய், திருவசனத்தை அவர்களுக்கு போதி என்று சொன்னார். 2 தீமோத்தேயு 4:2 வாசியுங்கள். எப்படி கண்டனம் பண்ணி, சே, இந்த வார்த்தைகளை படிக்கிறவளே கஷ்டமாக இருக்கு. இன்றைக்கு நாம் ஏதாவது வேடை சொல்லிட்டா போதும், இந்த பிரசங்கர் தாக்கு தாக்குன்னு தாக்குறாரு. அங்கே ஒருத்தர் கண்டனம் பண்ணுறதே சொல்லி கொடுக்குறாரு. இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம், உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ரொம்ப இனிமையாக வரணும், ரொம்ப மெலிசாக வரணும், ஜனங்களுடைய இருதயம் தேற்றப்படணும். ஏன்னா ஆண்டவர் மனது உருகிற ஆண்டவர். ஜனங்களுடைய இருதயம் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகிறத அவர் என்ன செய்ய மாட்டார், விரும்ப மாட்டார் அப்படி சொல்லுவார். ஆனால் பவுலப்போசனம் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்குறான், சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி, திருவசனத்தை நீ என்ன செய், பிரசங்கம் பண்ணு. சும்மா பிரசங்கம் பண்ணாத, கண்டனம் பண்ணி, கண்டனம் பண்ண வேண்டிய இடத்துல கண்டனம் பண்ணிக்கோ, கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ளிக்கோ. அதை தீமோத்தேயுக்கு மட்டுமல்ல, தீத்து என்ற இன்னொரு தேவ ஊழியருக்கும் அதைத்தான் எழுதுகிறான். வாசியுங்கள் தீத்து 2:1. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகளை பேசு. பாருங்கள், ஒரு பெரிய மிகப்பெரிய தேவ மனிதன் அந்த இன்னொரு தேவ ஊழியனுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னென்றா, நீ ஆரோக்கியமான வேத வசனங்களை பேசு. 2 தீமோத்தேயு 4:3 வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஏன் நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம இருந்தாலும் திருவசனத்தை பிரசங்கிக்கணும்னா, வாசிங்கள் அந்த 3வது வசனம்தான். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக தேர்ந்து கொண்டு சத்தியத்திற்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறார்கள். ஒருத்தர் வராரு, நான் நேத்துக்கு தான் பரலோகத்தில் போய் ஆண்டவரை பார்த்துட்டு வந்தேன், நான் இன்னைக்கு காலையில் தான் நரகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்தேன், இப்பதான் ஆண்டவர் நானும் பக்கம் பக்கமா உட்கார்ந்து பல மணி நேரம் பேசிட்டு வந்திருக்கிறோம்,
இந்த ஆலயத்தில் நான் பிரசங்கம் பண்ண வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் என் பக்கத்தில் உட்கார்ந்து இதை இதை பிரசங்கம் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தா நான் அதெல்லாம் குறிப்பிடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி சொன்னவுடனே அலையலையா 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 அலையலையா, அவர் சொல்றது உண்மையா பொய்யா சிந்திக்கிறதே இல்லை. நரகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறாங்க, போய் மோட்சத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறாங்க, என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறாங்க. நாம எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மைகளா இருக்கிறோம், அதைத்தான் வல்லமை நினைக்கிறோம். பவுல் சொல்றான், கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும், நீயோ மன தெளிவுள்ளவனாக இரு. மன தெளிவுள்ளவனாக இரு, நீ எதை பேசணுமோ அதை பேசிட்டே இரு, அதனுடைய பிரதிவிளைவுகளை பற்றி கவலைப்படாத. ஜனங்கள் உன்னை ஏற்கலாம் ஏற்காம போகலாம், உனக்கு எதையாவது தரலாம் தராமல் போகலாம், உன்னை கௌரவிக்கலாம் இல்லைன்னு அலட்சியப்படுத்தலாம், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம், தங்களுக்கு திரளான போதர்களை சேர்த்து கொள்வாரலாம். தங்களுடைய உணர்வுக்கேற்றபடி பேசுகிற ஊழியர்கள் 1000 பேர்னா கூட ஜனங்கள் சேர்த்துக் கொள்வாங்க, ஆனால் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற தகவல்களை உணர்த்துவது போன்று பேசுகிற ஒரு ஊழியனை கூட பொறுத்து கொள்வதற்கு ஜனங்கள் என்ன செய்வார்கள், கஷ்டப்படுவார்கள். ஆனால் பவுல் சொல்லி கொடுக்குறான், கண்டனம் பண்ணி கடிந்து கொள், ஆரோக்கியத்துக்கு ஏற்ற பேசு. டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம செல்லுகிற வேளையில் டாக்டர் நம்ம அப்படியே தடை கொடுத்து, கலங்காதே திகையாதே கர்த்தரின் கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு அங்கேயே உட்காந்து சொல்லிகிட்டே இருந்தால் நம்முடைய நோய் குணமாகுமா? இந்த டாக்டர் என்ன பண்ணணும், ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். ஐயோ வியாதியஸ்தருக்கு அது பிடிக்காது, கஷ்டப்படுவான், ஊசி குத்துனா அழுவான், காயத்தில் மறந்து போட்டு அழுவான், ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அவனுக்கு என்ன பண்ணும், ஒரு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுருவோம் அப்படின்னா அது நல்ல டாக்டரா இவன் சொல்லுவான். இருந்தால் அந்த மாதிரி தான் டாக்டர் டாக்டராக இருக்கணும். போய் உட்கார்ந்த பாரு, அந்த ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்த உடனேயே ஒரு மாத்திரை கொடுத்தாரு, என் வேதனையெல்லாம் பறந்து போச்சு. ஆனால் அந்த வேதனை மறுபடியும் வரும், கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வரும். இன்னைக்கு ஜனங்கள் அப்படி தான் சொல்கிறான், அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்த பாருங்க, எவ்வளோ ஆறுதல், மனசுக்கு ரொம்பவும் இளைப்பாறுதலாக இருந்தது. ஆனால் கூட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு சினிமா தியேட்டருக்கு போகிறவன் அதை தான் சொல்கிறான், அங்கே போய் உட்காந்தா ஒரு 2.5 மணி நேரம் எனக்கு நிம்மதியாக இருக்குதான். குடிக்கிறவன் அதை தான் சொல்கிறான், ஒரு குவாட்டர் அடித்தா எனக்கு ஒரு 3 மணி நேரம் நல்லா நிம்மதியாக இருக்குன்னு நானும் சொல்கிறோம். அந்த கூட்டத்தில் போய் உட்காந்தா எனக்கு 2 மணி நேரம் ரொம்ப ஆறுதலாக இருக்குது. போயிட்டு வந்த பிறகு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலையை தருவதற்கு நம்மை அழைக்கிறார். எனவே தான் சொன்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். எப்படி தருகிறேன்னு சொன்னார், என்கிட்ட வந்த உடனே உனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிடும் சொல்லலை, இளைப்பாறுதலை தருகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், நீ நான் உன் தோளின் மேல் வைக்கிற நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள், learn from me, I will teach you how to get the peace in your heart. உனக்கு இருதயத்தில் சமாதானத்தை பெறுவ எப்படி நான் டீச் பண்ணுவேன்னு சொல்றேன். வந்த உடனே மேஜிக்காக நடக்கும்னு சொல்லல, என்ன சொல்றாரு, எங்க இந்த வசனெல்லாம் நான் சொந்தமாக சொல்றதில்ல, பைபிளில் இருக்கு. வந்து என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய போதனையை நீ கேட்கணும், என்னிடத்திலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்களேன், கற்றுக்கொள்ள வேண்டும், then you will have peace. ஏதோ கொஞ்ச நேரத்தை உட்கார்ந்துட்டு ஆறுதலா போறதில்ல, ஒரு டிவி நிகழ்ச்சியை கேட்டுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் ஆறுதலா இருக்கிறதில்ல, ஆறுதல் நிரந்தரமாகணும், அது நீடித்திருக்கணும். அப்படி நீடித்திருக்கணும்னா தற்காலிக ஆறுதல்களை தேடுகிற நிலைகளிலிருந்து நாம் விலகி வந்து ஆண்டவருடைய வழியில் நடக்க வரணும், ஆண்டவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வசனங்களுக்கு செவிசாயத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சமாதானம் நிலைத்திருக்கும். 1986 ஒரு நிமிடம் கூட மதுபானம் இல்லாமல் வாழ முடியாத நிலைமையில் இருந்தவன் நான், நிம்மதி முற்றிலுமாக இழந்தேன். காலையில் எழுந்த உடனே நான் மதுபானம் அருந்த வேண்டும், இல்லை என்றால் ஒரு டம்ளரை கூட என் கையால் பிடிக்க முடியாது. காலை எழுந்தவுடன் நான் முதலாவது செய்கிற வேலை, என் கையில் இருக்கிற அந்த சிவரை நிற்கிறதுக்கான தண்ணீரை மதுபானம் அருந்துவேன். முதல்ல நான் போகிறது டீ கிடைக்க கிடையாது, பாருக்கு போவேன். அப்படிப்பட்ட பரிதவிக்க நிலைமையில் இருந்த இரவும் பகலும் நிம்மதி கிடையாது. கொஞ்ச நேரம் மதுவினுடைய போதை இறங்கினவுடனே என்னுடைய இந்த உலகத்தை பார்த்தோன்னு பயம் வந்துடும். அப்படிப்பட்ட என்னைத்தான் ஆண்டவர் ஒரு நாள் அழைத்து உனக்கு சமாதானம் தருகிறேன் என்று சொன்னார். நம்புவதற்கு கடினமாக இருந்தது, ஆனால் அதை நம்பும்படியாக ஆண்டவர் நடத்தினார். அன்று பெற்றேன் சமாதானத்தை, இன்று வரையிலும் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ சோதனைகள் வந்தது, எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, என் அருகிலே எவரும் இல்லாத நிலைமை வந்தது. அநேக ஆண்டுகளாக நான் எதிர்பார்த்த எதுவும் கிடைக்காது இருந்தது. ஆனால் 1986 மகனினி என்னிடத்தில் வருவாய் என்றால் நான் உனக்கு சமாதானத்தை தர முடியும் என்று சொன்ன அந்த தேவன், அவர் தந்த சமாதானம் இன்று வரையிலும் என்னோடு நீடிக்கிறது. அன்று மதுபானத்தை கீழே வைத்தேன், ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றேன், இன்று மதிய இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடைக்காலத்தில் நான் சந்தித்த போராட்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல,
எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்தேன், வாழ்வதற்கே வழிகள் என்பது போல பல நிலைகளை சந்தித்தேன். ஆனாலும் ஆண்டவர் தந்த சமாதானம் என்னை விட்டு அகலவில்லை. எனவேதான் சொன்னார் சீடர்களுக்கு இறுதியாக இயேசு கிறிஸ்து கொடு சொல்லி சென்றது என்ன, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்லுகிறேன், இது உலகம் தருகிறது போன்றதல்ல, இது இட் இஸ் மை பீஸ், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தந்து செல்லுகிறேன். பணத்தை தரேன்னு சொல்லலை, எஸ்டேட்டை தரேன்னு சொல்லலை, ஆஸ்தி அந்தஸ்தை தரேன்னு சொல்லலை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்னு சொன்னார். அந்த சமாதானம் அந்த சீடர்களை விட்டு கடைசி வரலும் போகலை. அப்போ சில நபர்கள் 12 மத்தியத்தை பார்க்கும் பொழுது நாளை தினத்தில் ஏறோது இந்த பேதுரை வெளியே அழைத்து கொண்டு வந்து அவனை பட்டைத்தா விட்டு போகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த இரவில் பேதுரை என்ன செய்கிறான், அலசடிப்பட்டு கொண்டிருக்கவில்லை, அமைதியாக படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தான். காரணம் என்னவென்றால் அவனுக்குள் இருந்தது என்ன, தெய்வீக சமாதானம். அருமையானவர்களை ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அனுபவிக்கிறதல்ல சமாதானம், அது ஏமாற்று. ஆண்டவர் தருகிற சமாதானம் தற்காலிகமானதல்ல, இந்த கூட்டத்துக்கு இருக்கும் அந்த பக்கம் போனோம்னு போயிடுறதல்ல. நான் கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவன் உங்களை விட்டு என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது என்று சொன்னார். ஆண்டவர் தந்திருந்தால் அது போகாது, கூட்டத்தை நடத்துகிறவர்கள் தந்திருந்தால் அது போகும். தேவன் தந்த சமாதானம் ஒருபோது போக, அந்த சமாதானம் உடைய வாழ்க்கையில் அனுபவிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனங்களுக்கு நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் எவ்விதம் வாழச் சொல்லியிருக்கிறாரோ அவ்விதம் வாழ்வதற்கு ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கணும். அதனுடைய விளைவு தான் ஆசீர்வாதம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தீபமே உமது வசனமே என்றும் எனக்கு தீபமே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் நீர் மனதுருகி எங்களுக்காக இறங்கி எங்கள் மேல் கரிசனை கொண்டு இந்த நாளிலும் பேசினீர். ஆண்டவரே, உம்முடைய போதனைகளும் உம்முடைய உபதேசங்களும் உம்முடைய வழிநடத்துதல்களும் உம்முடைய ஆலோசனைகளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவை என்பதை நீ உணர்ந்தவராக அவைகளுக்கு நேராக நாங்கள் வரும்படி எங்களை அழைத்தீர். நிம்மதியற்றவர்களாக இருப்பது உமக்கு தெரிகிறது ஐயா, குழப்பங்கள் நிறைந்தவர்களாக இருப்பது உமக்கு தெரிகிறது ஐயா, சஞ்சலம் நிறைந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கை காணப்படுவது உமக்கு தெரிகிறது ஐயா, யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் எங்களுக்குள்ளாகவே உடைந்து கொண்டிருப்பது உமக்கு தெரிகிறது ஐயா. எங்களை பார்க்கும் பொழுது மேய்ப்பல் இல்லாத ஆடுகளை போன்ற ஒரு நிலைமை நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த நிமிடத்திலே எங்களுக்கு தேவை உம்முடைய வழிநடத்துதலும் ஆலோசனைகளும் என்று சொல்லி அன்று அநேக ஜனங்களுக்கு அநேக காரியங்களை போதித்த அதே ஆண்டவர் இன்று எங்களுக்கும் போதிக்க முன்வந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த வசனங்களை கேட்ட மக்கள் உங்களை பரிபூர்ணமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக அவர்களை நடத்துவீராக. இன்றைய தினத்திலும் உம்முடைய அன்பும் ஐக்கியம் உம்முடைய வழிநடத்தலும் ஆலோசனைகளும் தங்களுக்கு அவசியம் என்று உணர்ந்து தங்களை ஒப்புக் கொடுக்க முன் வந்தவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் அவர்களை இனி உம்முடைய பாதையிலே நடத்தும். ஒரு காலைப்பை போல ஒரு யோசுவாவை போல அவர்கள் ஆசீர்வாத தேசத்திற்கு சென்று சேரும்படியாக தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். கண்ணீரோடு வந்த சகோதரர்கள் உண்டு, கண்ணீரோடு வந்த சகோதரிகள் உண்டு. தங்களுடைய குடும்பத்திற்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களினாலே மனவேதனையோடு வந்த மக்கள் உண்டு. ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும். சரீரத்தில் இருக்கிற வியாதிகளினாலே பலவிதமான சரீர பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டு வந்த மக்கள் உண்டு. இந்த இரவிலே நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளோடு உம்முடைய வசனங்களோடு ஆண்டவரே உம்முடைய வழிநடத்துகளோடு உம்முடைய வல்லமையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உம்முடைய அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய வழியிலே நடந்து உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இதோ கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற தெய்வமே, ஆண்டவரே இன்று அவர்கள் கேட்ட பிரசங்கம், இன்று நீர் அவர்களோடு பகிர்ந்து கொண்ட வசனங்கள் அவர்களுடைய பூரணமான மனந்திரும்புதலுக்கும் வாழ்க்கை அர்ப்பணிப்பிற்கும் அவர்களுக்கு உதவியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இனி அவர்கள் உமக்குரியவர்கள்,
உம்முடைய வழியிலே நடக்க வேண்டியவர்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். இதோ கூடியிருக்கிற மக்களையும், இந்த ஒலிபெருக்கின் வழியாக இந்த சத்தத்தை கேட்ட மக்களையும், இந்த ஊர் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சபையை, சபை மக்களை, ஆண்டவர் இந்த சபை வழிநடத்தி செல்கிற போதகரை அவருடைய குடும்பத்தினரை, கர்த்தாவை இன்னும் அவர்களுக்கு உதவியா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மிகுதியாக ஆசீர்வதி. இந்த சபை கமிட்டியில் ஆசீர்வதியும், ஊழியங்களிலே பங்கு பெற்று செய்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். சமாதானத்தோடு, நிலைத்திருக்கிற சமாதானத்தோடு, நீடித்திருக்கிற சந்தோஷத்தோடு இங்கிறது ஒவ்வொரு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே எல்லா விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறோம் பிதாவே, ஆமென்.